மூன்று அடுத்தபடியாக நான் சொல்வது பெண் அடிமைத்தனம். இன்னும் பெண்களுக்கு உரிய உரிமைகள் இந்த நாட்டில் கிடைக்கவில்லை. பெண்கள் இன்றும் சுமையாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள், இழிவாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள், போகப் பொருளாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். ஆண் பிறந்தால் வரவு என்கிறான், பெண் பிறந்தால் செலவு என்கிறான் இல்லையா? ஆண் பிறந்தால் வீட்டில் ஒரே மகிழ்ச்சி, பெண் பிறந்தால் ஒரே சோகம். பெண் குழந்தையை வளர்க்குறதுக்கு ஒரு பழமொழி வச்சுருக்க, பெண் குழந்தையை வளர்க்குறது என்ன எதுக்கு சமம் என்றால் அடுத்த வீட்டு தோட்டத்தில் தண்ணி ஊற்றுறதுக்கு சமம். அடுத்த வீட்டு தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுற சமம் வச்சுருக்கான். ஆக பெண் குழந்தை சுமையாக பார்க்கின்ற காரணத்தினால் கருக்கொலை சிசுக்கொலை நடந்து கொண்டே இருக்கிறது. திருமணத்திற்கு முன்னர் பெற்றோர்களுக்கு அடிமை, திருமண ஆனவனொரு கணவனுக்கு அடிமை, கணவன் இறந்த பிறகு சமூகத்திற்கு அடிமை. இதுதான் இந்த நாட்டு நிலைமை. ஆகவே அவர்களுக்குரிய உரிமைகள் கிட்டாத வரையிலே இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததாக நாம் சொல்ல முடியாது. பெண்களுக்குரிய பாதுகாப்பு, காந்தியடிகள் சொன்னார் இந்த நாடுக்கு எப்போது சுதந்திரம் கிடைத்திருக்குது என்று சொல்வேன் தெரியுமா? நள்ளிரவில், நள்ளிரவில் நடுத்தெருவில் நகையணிந்த நங்கையர் ஒரு பெண் என்று பாதுகாப்பாக இந்த நாட்டில் நடமாட முடியுமோ அன்று தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் என்று சொன்னார். இருக்காது. நள்ளிரவையில் நடுப்பகலே போக முடியாது, நடுப்பகலே சுதந்திரம் போக முடியாது. அந்த நிலை இருக்கிறவரை இது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு நாடாக நம்மால் சொல்ல முடியாது. ஆகவே பெண்களை மதிக்கின்ற ஒரு சமுதாயம், இஸ்லாம் சொல்வதைப் போல ஹல்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, நீங்கள் அனைவரும் ஒரே மூலத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள், ஆண்களும் பெண்களும் நண்பர்களை போன்றவர்கள், பாவலுகும் அவுலியா உபாத், ஒட்டி பிறந்த ரட்டையர்களைப் போல பெண்கள் ஆண்களுக்கு ஆடை, ஆண்கள் பெண்களுக்கு ஆடை, ஆண்கள் மீது பெண் சில உரிமைகள் பெண்களுக்கு இருப்பதைப் போலவே பெண்களுக்கும் ஆண்கள் மீது உரிமை இருக்கின்றன என்ற இந்த கருத்துக்களையெல்லாம் இஸ்லாம் சொல்லியது. அது போன்ற ஒரு நிலை வர வேண்டும்.